ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. கோதுமை மாவு இருந்தால் போதுங்க, சூப்பரான இந்த கேக் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சிட முடியும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாங்க. இதுக்கு சர்க்கரையோ வெண்ணையோ முட்டையோ பாலோ தேவையில்லைங்க. வாங்க இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் ஆயில் விட்டுக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு கப்பு பொடிச்ச வெல்லம், நான் உருண்டை வெல்லம் எடுத்துருக்குறேங்க. புளிக்காத தயிர் அரை கப்பு. இதை மூணுத்தையும் வெல்லம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். இது போல் ஒரு மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. சளிச்சு எடுத்து வச்சிருக்கிற கோதுமாவை இப்போ 2 கப்பு போட்டுக்கலாம். நம்ம கோதுமாவை எந்த கப்பில் அளக்குறோமோ, கப்புன்னு இல்லைங்க, நம்ம டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே டம்ளரோ கப்போ வச்சு நம்ம எல்லாத்தையும் அளந்துக்கணும். அப்போ தான் இந்த சாஃப்டான கேக் கிடைக்கும். 2 கப்பு கோதுமாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். ஒவ்வொரு கோதுமாவும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. தண்ணி கொஞ்சம் தேவைன்னா 1/4 கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருந்தது. இது போல் ஒரே பக்கமாக நம்ம கலந்து விட்டுக்கணும். 2 பக்கம் மாற்றி மாற்றி கலந்திங்கன்னா கேக் சாஃப்டாக வராதுங்க. இந்த பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பேக்கிங் பவுடர் போட்டு ரொம்ப நேரம் கலந்து விடணுன்றது இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ ஒரு கப்பில் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டு 1/2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது போல் கலந்து எடுக்கும்போது கேக்கில் அங்கங்கே தட்டுப்படுங்க. நம்ம சாப்பிடும்போது பல்லில் இப்படி கலந்து போடாமல் அப்படியே போட்டோம்னா கேக்கில் கீழே போய் ட்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நின்றுக்குங்க. இது போல் நம்ம கலந்து விடும்போது நடுவில் நடுவில் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, பார்க்கவும் நல்லா இருக்கும். இப்போ கேக் கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் பேனில் நல்லா ஆயிலை தடவிக்கலாங்க. சுத்தியுமே நம்ம தடவி விட்டுக்கணும். நான் ஏற்கனவே கப் கேக் செஞ்சப்ப கப்புகள் எல்லாம் இது போல் ஆயில் தடவி மைதா மாவு ஃபுல்லாக தூவி விட்டு தட்டி வச்சுருப்பேங்க. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா பட்டர் ஷீட்டு கூட போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு பட்டர் ஷீட் போட்டு தான் செய்கிறேன். பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் நல்லா ஆயில தடவி விட்டுக்கலாம். கேக் கலவையே அதில் போட்டுடலாங்க. இப்போ நல்லா இதை தட்டி விட்டுக்கணும். இல்லைன்னா கேக் வெடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் இது போல் ஒரு ஸ்டாண்டு போட்டு கேஸ்கெட் போடக்கூடாதுங்க, வெயிட்டும் போடாமல் நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடானதும் இந்த கேக் பேனை வச்சுக்கலாம். அடுப்பு இப்போ ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் மிதமான சூட்டையும் வைக்காமல் ஸ்லோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க, நல்லா வெந்துடும். நீங்கள் நடுவில் ஒரு வாட்டி திறந்து பார்த்து கூட பார்த்துக்கலாம்.
ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாங்க வேகலைன்னா. பாருங்க இது போல கத்தி வச்சு எடுக்கும்போது துளி கூட ஒட்டாம இருக்கு பாருங்க. இப்ப கேக் வெந்துருச்சு, நல்லா ஆற விட்டு இது போல சுத்தி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். நம்ம சுத்தி ஆயில் தடவி வைக்கிறதால துளி கூட ஒட்டாம வந்துருங்க. பாருங்க இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டு செஞ்ச கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நடுவுல தெரியுது பாருங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.